வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் பீட்ரூட் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கிறேன், இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடுசாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பீட்ரூட் வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இது ஒரு 100 கிராம் இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கோங்க. ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு வேணால் கூட, நீங்கள் இருந்துச்சுன்னா கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ண பட்டர் வந்து எடுத்து வச்சுருக்குறோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பட்டர் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பீட்ரூட்டு பேஸ்ட்டு, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் முறுக்கு வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது வந்து பீட்ரூட் வந்து நல்லா ஹெல்த்தியும் கூட, கொஞ்சம் நம்ம கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல சத்தானது. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த டைமில் தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நமக்கு முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு போட்டுக்கலாம். முறுக்கு வச்சு இடியாப்ப குழல் வந்து நார்மலாகவே எல்லா வீட்லேயுமே இருக்குங்க. அதிலே நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து முறுக்கு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, இல்லை இந்த அச்சில் வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து உள்ளே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ஸ்ட்ரக் ஆகாமல் நல்லா வருங்க நமக்கு, அதுக்காக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அச்சு இன்செர்ட் பண்ணிக்கலாம் உள்ள. இப்போ மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கணுங்க. ஃபில் பண்ணி நல்லா ஸ்ட்ரக் ஆகாமல் வரும், அப்போ தான் நல்லா ஃப்ளோவாக வரும். இப்போ புளிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டி மாதிரி எடுத்துட்டு அதில் நல்லா ஷேப்பாக நம்ம வந்து புளிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி டக் பண்ணிவிட்டு இதை அப்படியே சேர்த்துக்கணுங்க. இப்ப
பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வட்டமாக பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிளேட்லேயும் நீங்கள் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல அப்படியே டக் பண்ணி விட்டுறணும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்களா. இந்த இடத்த வந்து நம்ம அப்படியே சேர்த்து விட்டுறணுங்க. இந்த கார்னரை இப்போ அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிட்டான்னு செக் பண்ணிக்கலாங்க. நல்லா காஞ்சிருச்சுங்க எண்ணெய். நம்ம முறுக்கு போட்டுக்கலாம். அடுப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து ஒன்று போட்டுக்கலாம். அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஓரளவுக்கு நிற்கணுங்க. அப்போ தான் நமக்கு வெந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேகணும். நல்லா வெந்துருச்சுங்க. பபிள்ஸ் எல்லாம் நின்றுச்சு. எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்துருக்குங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து லாங் ஷேப்பில் நீட் நீட்டமாக போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வடகம் பொரிக்கிற மாதிரி கூட நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான முறுக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறப்ப கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்துக்கலாம். அந்த மழை நேரத்தில் வந்து நமக்கு வந்து டீ குடிக்கிறதுக்கு நல்ல இதமாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல சூப்பராக நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு நல்லா வந்திருக்கு. நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.